வசந்தத்தின் வனப்பு 2023 என்ற தமிழ் சிங்கள புத்தாண்டு கொண்டாட்டம் ஒன்று அரசாங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எதிர்வரும் 22ஆம் தேதி கொழும்பு காலிமுகத்திடல் மைதானத்தில் இந்த நிகழ்வு இடம்பெறவுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. ஜனாதிபதி செயலகம், பிரதமர் அலுவலகம், அமைச்சுக்கள் உள்ளிட்ட அரச துறை நிறுவனங்களின் ஊழியர் குழாம் உள்ளிட்ட அனைத்து இளைஞர்களும் இதில் பங்கேற்க முடியும். காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை புத்தாண்டு விளையாட்டுப் போட்டிகளும், மாலை 6 மணி முதல் இரவு 12 மணி வரை இசை நிகழ்வும் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. அரசுத்துறை திறந்த பிரிவு மற்றும் விருந்தினர் பிரிவு என 3 பிரிவுகளின் கீழ் போட்டி நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. நுவரலியா சீதா எளிய ஸ்ரீ சீதையம்மன் ஆலயத்தின் தியான மண்டபத்திற்கான அடிக்கல் நாட்டு வைபவத்தில் பிரதமர் தினேஷ் குணவர்தன கலந்து கொள்ள உள்ளதாக நுவரலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் நுவரலியா சீதா எளிய ஸ்ரீ சீதையம்மன் ஆலயத்தின் அறங்காவலர் சபை தலைவருமான வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்த வைபவம் எதிர்வரும் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் 11 மணிக்கு பாராளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தலைமையில் இடம்பெறும். இதற்கான அனுசரணையை இந்திய டெல்லி ரொட்டரி கழக டெல்லி சிட்னி கழகம் வழங்குகிறது. அன்றைய தினம் ஸ்ரீ சீதையம்மன் ஆலய வரலாற்று சான்று முத்திரை வெளியீட்டு விழாவும் தீர்த்த குளம் திறப்பு வைபவமும் நடைபெறவுள்ளன. இந்நிகழ்வில் பிரதமர் தினேஷ் குணவர்தன, இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே, உதவி இந்திய உயர்ஸ்தானிகர் எஸ் ஆதிரா உள்ளிட்ட பலரும் கலந்து கொள்ள உள்ளனர். யாழ் உணவு திருவிழாவில் அதிகளவான மக்கள் உணவு பண்டங்களை ஆர்வத்துடன் கொள்வனவு செய்ததை அவதானிக்க முடிந்ததாக யாழ் மாவட்ட செயலக சிறு கைத்தொழில் முயற்சி அபிவிருத்தி பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த உணவு திருவிழாவை போல் இனிவரும் காலங்களிலும் உள்ளூர் உற்பத்தியாளர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு ஆதரவாக செயற்பட வேண்டும் என யாழ் மாவட்ட செயலக சிறு கைத்தொழில் முயற்சி அபிவிருத்தி பிரிவு மக்களை கேட்டுள்ளது. இந்த நிகழ்வு கடந்த 15ஆம் 16ஆம் தேதிகளில் யாழ் பண்ணை கடற்கரை பகுதியில் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா செட்டிக்குளம் முகத்தான் குளத்தின் வயல் நிலங்களுக்கு கால்வாய் அமைப்பதற்கு 404 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக வவுனியா மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான குலசிங்கம் திலீபன் தெரிவித்துள்ளார். வவுனியா செட்டிக்குளம் முகத்தான் குளத்தின் வயல் நிலங்களுக்கு சீரான நீர்வரத்து இல்லாமையால் பல ஏக்கர் காணிகள் விதைக்கப்படாமல் காணப்பட்டன. நீர்ப்பாசன அமைச்சர் மற்றும் இராஜாங்க அமைச்சர் ஆகியோருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது 404 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும், 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த கால்வாய் அமைக்கப்பட உள்ளதாகவும், 950 ஏக்கர் நிலம் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாளாந்தம் 3 லிட்டருக்கும் அதிகமான நீரை அருந்துமாறு யாழ் போதனா வைத்தியசாலை பிரதி பணிப்பாளர் எஸ் யமுனானந்தா தெரிவித்துள்ளார். கடுமையான வெப்ப காலநிலை காரணமாக உடலில் உள்ள நீர் சத்துக்கள் இழக்கப்படுகின்றன. இதனால் அதிக வெயில் வேளைகளில் மதிய நேரங்களில் வெளி பயணங்களை தவிர்க்குமாறும் மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே நாளாந்தம் 3 லிட்டர் வரை நீரை அருந்துவதுடன் போதிய அளவு நீராகாரங்களையும் நீர் தன்மையுள்ள வெள்ளரி பழம் போன்றவற்றை உண்ணுமாறும் வைத்தியர் யமுனானந்தா பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளார். யாழ் குறுநகர் இராணுவ முகாமில் கடமையாற்றி வந்த கொழும்பைச் சேர்ந்த எம்கே செவ்வந்தி எனும் சிப்பாய் டெங்கு நோய் பாதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். காய்ச்சல் காரணமாக பலாலி இராணுவ வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த இவர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இயற்கை முறையில் சூழலில் கிடைக்கின்ற எரிசக்தி வளங்களை பயன்படுத்தி குறைந்த செலவில் பயன்பெறக்கூடிய அடுப்பை NGC ஸ்மார்ட் ஸ்டோவ் நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட செயலக உற்பத்தியாளர்களுக்கு இந்த அடுப்பு தொடர்பான விளக்கங்களும் விற்பனையும் நடைபெற்றது. சிரட்டை கறி மற்றும் ஏனைய கறிகளை பயன்படுத்தி நீண்ட நேரம் வெப்பநிலையை இதன் மூலம் பெற முடியும். குரல் தயாரிப்பு பிரியதர்சன் செல்வதுரை. 5 நிமிடங்களில் நாடளாவிய செய்திகள். இது
செய்தி பிரிவின் தயாரிப்பு.